एक्सरसाइज 7.2 क्वेश्चन नंबर 10 ए स्क्वायर माइनस वाई स्क्वायर ईक्वल टू आर स्क्वायर मतलब एक्स वाई ईक्वल टू सी स्क्वायर रेंड वल्ले वरिगल कुडुत्तु रेंड वल्ले वरिगलुम सेंगुत्ताग वेट्टिकोल्लुम अप्पडिनु काट सोल्रांगा इंगे आर सी इवैगल वंदु मारलिनु कुडुत्तिरुक्कांगा अप्पडिना कांस्टेंट इप्पो सेंगुत्ताग वेट्टिकोल्लरदुक्कान कट्टुपाडु तेरियणुम रेंड वल्ले वरिगल सेंगुत्ता वेट्टिकोल्लुम सोल्रांगा अप्पो नाम निरूपिक्कणुम अदु कांसेप्ट செங்குத்தாக வெட்டி கொள்ளதுக்கான கட்டுப்பாடு M1 M2 கண்டுபிடிக்கணும் M1 M2னா சாய்வுகள் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா -1 வந்ததுன்னா செங்குத்தாக வெட்டி கொள்ளுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது செங்குத்தாக வெட்டி கொள்ள கட்டுப்பாடு இரண்டு வளைவுகள் செங்குத்தாக வெட்டி கொள்ள கட்டுப்பாடு M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அப்போ M1 கண்டுபிடிச்சிட்டு M2 கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா -1 வந்ததுன்னா செங்குத்தாக வெட்டி கொள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம் சரி பாருங்கள் ஷோ த கிவன் டூ கர்வ்ஸ் XY ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டர்செக்ட் ஆர்த்தோகோனலி ஆர்த்தோகோனலின்னா நத்திங் பட் பெர்பெண்டிகுலர் நார்மல் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி பை 2 அப்போ நம்ம கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோகோனலி தெரியணும் கண்டிஷன் ஃபார் பெர்பெண்டிகுலர் தெரியணும் அப்படின்னா M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்கிறோம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம் M1 எடுத்துக்கணும் செகண்ட் கர்வ் எடுத்துக்கிறோம் டிஃப்ரென்சியேட்டிங் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் M2 எடுத்துக்கிறோம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் M1 M2 ஆர் சுலோப்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த சுலோப் ஈக்குவல் டு -1 வரைக்கணும் ரெண்டு சுலோப் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் பிறகுன்னா -1 வந்ததுன்னா ஆர்த்தோகோனலின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் குட் இப்போ நம்ம XY ஈக்குவல் டு சி ஸ்கொயரில் அதை எடுத்துக்கிறோம் XY ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஈக்வேஷன் ஆஃப் த கிவன் கர்வ்ஸ் ஆர் கொடுக்கப்பட்ட வளைவரைகள் 1, 2 எடுத்துக்கங்க XY ஈக்குவல் டு சி ஸ்கொயரை 1 எடுத்துக்கிறேன் உங்கள் விருப்பம் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரை கூட நீங்கள் 1 எடுத்துக்கங்க நம்ம வேண்டியது டிஃப்ரென்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ரெண்டுத்தையும் பண்ணணும் M1 M2 எடுத்துக்கணும் பெருக்கணும் -1 வரைக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் XY ஈக்குவல் டு சி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி ப்ராடக்ட் ரூல் யூவை வச்சுக்கணும் டிவி விஐ டிஃபைசன் பண்ணணும் விஐ வச்சுக்கணும் யூவை டிஃபைசன் பண்ணணும் இதுதான் இந்த ஐடியாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ யூவி எக்ஸை வச்சுக்கிறோம் ஒய்யை டிஃபைசன் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிறோம் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும் ஈக்குவல் டு 0 ஏன் 0 வருது கான்ஸ்டன்ட் சி ஸ்கொயர்னா கான்ஸ்டன்ட் மாறிலி மாறிலியை டிஃபைன் பண்ணோம்னா 0 கிடைக்கும் பாருங்கள் இங்கே XY ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டிஃப்ரென்சியேட்டிங் ஈக்வேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சமன்பாடு 1 எக்ஸை பொறுத்து கண்டுபிடி காண்க அப்போ கிடைப்பது XY ஈக்குவல் டு சி ஸ்கொயரை நம்ம யூ இன்டு வி ஃபார்முலாவை டிஃப்ரென்சியேஷனில் யூ இன்டு வி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன் எக்ஸை வச்சுக்குவேன் ஒய்யை டிஃபைன் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு விஏ வச்சுக்குவோம் அப்படின்னா ஒய்யே எக்ஸு அப்படின்னா யூ டிஃபைன் எக்ஸை எக்ஸை டிஃபைன் பண்ணால் 1 சரி 1 போடலாம் போடாமல் கூட போயிடலாம் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணோம்னா 0 ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறாங்க பாருங்கள் இது எப்படி எழுதுறாங்க எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் இங்கே பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் மைனஸ் ஒய் பை எக்ஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இல்லாட்டி ஏகமா பி பி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏகமா பி என்பன இரண்டு வளைவரைகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வெட்டும் புள்ளின்னு எடுத்துக்கிறோம் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்னா ஒய் போடுவேன் ஒய்னா பி போடுவேன் எக்ஸ்னா ஏ போடுவேன் ஒய்க்கு பதில் என்ன போடுவேன் பி போடுவேன் ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்க்கு பதில் என்ன பண்ணணும் பி டிவைடட் பை எக்ஸு எக்ஸ்னு என்னது ஏ இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு எக்ஸுக்கு ஏ ஒய்க்கு பின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ நம்மளுக்கு மைனஸ் ஒய் பை எக்ஸ் கிடைக்குது மைனஸுக்கு மைனஸு ஒய்க்கு பதில் பி எக்ஸுக்கு பதில் ஏ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் பி பை ஏ இதை தான் நம்ம M1 எடுத்துக்கிறோம் M1 கண்டுபிடிச்சிட்டேன் மைனஸ் பி பை ஏ அதே போல் செகண்ட் கர்வ் என்னான்னு பார்க்குறோம்
a square minus y square equal to r square. Differentiating equation 2 with respect to x. சான்பாடு ரெண்டு எக்ஸை பொறுத்து வகை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா கிடைப்பது பாருங்க டிஃபரன்சியேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x எஸ் ஸ்கொயர்னு வகை 2x மைனஸுக்கு மைனஸு ஒய் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிவிஷன் பண்ணால் ஒய் ஸ்கொயரை டிஃபரன்சியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா மைனஸ் இதுக்கு மைனஸ் இருக்குதா ஒய் ஸ்கொயர்னா 2y வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்னால டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எப்படி இங்கே ஜீரோ வருது எல்லாருக்குமே தெரியும் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கொயர்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க மாறிலின்னு கொடுத்துருக்காங்க அதை டிஃபைன் பண்ணால் ஜீரோ. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து இது எப்படி கிடைக்குதுன்னா மைனஸ் 2y டிஒய் பை டிஎக்ஸ் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறோம் இந்த ப்ளஸ் 2x ரைட் சைடு வரும்போது மைனஸ் 2x-ஆக மாறுது மைனஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு கிடைக்குது ஏற்கனவே தெரியும் லெட் ஏகமா பி பி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏகமா பி என்பன வெட்டும் புள்ளி ரெண்டு வளைவுகள் வெட்டும் புள்ளி. அப்போ நான் என்ன பண்ணுவேன் எக்ஸுக்கு பதில் ஏ எழுதிட்டேன் ஒய்க்கு பதில் பி எழுதிட்டேன். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்போ எம் டூன்னு எடுத்துக்கிறேன் எம் டூ ஏ பை பி எம் ஒன் மைனஸ் ஏ பை பி நம்மளுக்கு கண்டிஷன் வீணும் நம்ம இரண்டு வளைவர்கள் வெற்றி கொள்ள கட்டுப்பாடு எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வருவாய்க்கணும் வருதா பார்ப்போமா எம் ஒன் மைனஸ் பி பை ஏ இன்ட்டு எம் டூ ஏ பை பி கேன்சல் பண்ணலாமா ஏஏ கேன்சல் பிபி கேன்சல் நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் ஒன் கட்டு வருது தேர் ஃபோர் கிவன் டூ கர்வ்ஸ் ஆர் இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி எனவே கொடுக்கப்பட்ட வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளுன்னு முடிக்க வேண்டியது தான். ஸோ டயக்ராமில் பாருங்கள் டேஞ்சன் டு த கர்வ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் என்ற வளைவரைக்கான தொடுகோடு இங்கே பாருங்கள் இது வந்து டேஞ்சன் டு த கர்வ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் என்ற வளைவரினுடைய தொடுகோடு. இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மீட் ஆகுது இதுவும் இதுவும் இது ஒரு டேஞ்சன்ட் இது ஒரு டேஞ்சன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இங்கே பாருங்கள் இங்கே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது பாருங்கள் இது வந்து டேஞ்சன்ட் டு த கர்வ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இது டேஞ்சன்ட் டு த கர்வ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ரெண்டுமே ஆர்த்தோகனலாக இருக்குது பாருங்கள் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள். டயக்ராம்லாம் பிரச்சனை இல்லை எக்ஸாமில் ட்ரா பண்ண தேவையில்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறோம் டயக்ராம் வந்து நாட் நெசசரி இது வந்து என்ன பண்ண வெட்டி கொண்டா போதும் வெட்டி கொண்டது எம் ஒன் எம் டூ கண்டுபிடிச்சி மைனஸ் ஒன் வர வச்சா போதும் கடைசியில் இது எழுதினா போதும் கிவன் டூ கவர்ஸர் இன்டர்செக்ட் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சுறதுக்காக இது மாதிரி டயக்ராம் ரெண்டும் இந்த டேஞ்சன்ட்டும் ஃபஸ்ட்டு கர்னுடைய டேஞ்சன்ட்டும் செகண்ட் கர்னுடைய டேஞ்சன்ட்டும் முதல் கோட்டினுடைய அதாவது கோடு தொடுகோடும் இரண்டாவது வளவனுடைய தொடுகோடும் வெட்டுற இடம் செங்குத்தாக இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேன் இந்த இடத்துல தான் செங்குத்தாக இருக்குன்றதை உங்களுக்கு புரிதலை உண்டாக்குறேன். தேங்க்யூ.